சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி நாள் நல்ல நாள். சித்திரம், எழுதியவர் சாம்சன். இறை இயேசு தாம் வாழ்ந்த நாட்களில் மக்களை நன்னெறிப்படுத்த ஏராளமான போதனைகளை போதித்து வந்தார். அத்துடன் அவரது வாழ்வும் பிறருக்கு ஒரு பாடமாக அமைந்திருந்தது. அவ்வாறு அவரது வாழ்வில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். பரிசேயர், எங்கேயோ அவசரமா போற மாதிரி தெரியுது. ஆமா, தொழுக்கூடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆமா பரிசேயர, நீங்க எங்க போறீங்க? நானும் தொழுக்கூடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம மாதிரியே நிறைய பரிசேயர்கள்லாம் தொழுக்கூடத்துக்கு வருவாங்க. எதுக்காக? இன்னைக்கு அந்த நாசிரேத்துரு இயேசு தொழுக்கூடத்துக்கு வர்றதா கேள்வி. ஆமா ஆமா, நானும் கூட அப்படிதான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் தொழுக்கூடத்துக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன். ஆமா, அந்த இயேசுவோட போதனைகளை கேட்கறது அத்தனை ஆவலா? என்ன கிண்டலா, அந்த மனுஷர் போதிக்க தொடங்கினதுலேருந்து மக்கள் நம்ம மேலே வச்சிருந்த அபிமானம் இப்படி குறைய தொடங்கிருச்சே. யூத மத சட்டங்களை காக்கிற தூண்கள்னு நாம இருமாந்து இருந்தோம். அந்த நினைப்புல மண்ணை போடுறதுக்குன்னே இந்த இயேசு வந்திருக்காரு. இந்த மனுஷர் போதனைகளை மக்களும் நம்ப தொடங்கிட்டாங்களே. அவர் போதிக்க மட்டுமா செய்யறாரு, நோய்களை குணப்படுத்துறாரு, பல புதுமைகளை எல்லாம் செய்யறாரு. அதனாலதான் இந்த மக்கள் நம்ம விட்டுட்டு அவரையே சுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற மதிப்பை குலைக்கலாம்னு பார்த்தா முடியலையே. முடியலன்னு கைய கட்டிக்கிட்டு இருந்தா முடியுமா? ஏதாவது ஒரு வழியில நம்ம முயற்சியை தொடர்ந்துட்டு இருக்க வேண்டாம். சொல்றே தவிர அதுக்காக புதுசா ஏதாவது வழி கண்டுபிடிச்சதா தெரியலையே ஐயா. அவசரப்படாதீங்க ஐயா, பொறுத்திருந்து பாருங்க. கைவசம் ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீரா? பரிசேயரே, இன்னைக்கு ஓய்வு நாள் தானே? ஆமா. ஓய்வு நாள் கடவுளுக்குன்னு படைக்கப்பட்ட நாள். ஆமா. அன்னைக்கு நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லையா? அப்படி செய்தா அது குற்றமாயிருச்சே. இந்த இயேசு இன்னைக்கு தொழுக்கூடத்துக்கு வர்றாரு. அங்க அவரது போதனைகளை கேட்கறதுக்கு ஏராளமான ஜனங்க வருவாங்க. புரியுது 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 புரியுது. இந்த இயேசு ஓய்வு நாள்ல அங்க ஏதாவது செய்து நம்ம கிட்ட மாட்டிக்குவாரு. நாம அதுல குறை கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில குற்றவாளியை நிரூபிக்கணும். நல்ல யோசனை ஐயா, வாங்க அதையே செய்வோம். பரிசெய்கிற தொழுக்கூடத்துக்குள்ள நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படின்னா இயேசு வந்துட்டார் போல இருக்கு. அதோ இயேசு தொழுக்கூடத்து மத்தியில போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க வாங்க, நம்ம பக்கத்தில் போய் என்னன்னு கவனிப்போம். போதுகரே. என்ன யோவா? இரண்டு பரிசெயர்கள் நம்மை நோக்கி வருகின்றனர். என்னிடம் குறை காணும் நோக்குடனே வருகின்றார்கள். வரட்டும். பரிசேயரே, அந்த இயேசுவும் அவரோட சீடரும் நம்ம பார்த்தபடி ஏதோ பேசிக்கிட்டுறாங்களே. பரிசேயரே, அந்த கூட்டத்திலிருந்து யாரையும் எழுந்து நிற்க சொல்றாரு. ஆமா, வலதுகை சூம்பி போன ஒருத்தர் தான் எழுந்து நிற்க சொல்லியிருக்காரு. பரிசேயரே, நாம எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு, வாங்க பக்கத்தில் போகலாம். ஐயா, உமது கை குணமாக வேண்டுமா? ஆமாங்க ஐயா, இந்த ஏழ மேலே இறக்கம் வைங்க ஐயா. இயேசுவே. என்ன பரிசேகரே? இன்னைக்கு ஓய்வு நாளாச்ச, ஓய்வு நாள்ல நோயை குணமாக்குறது முறையா? உங்களுள் எவரும் தம் ஒரே ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்து விட்டால் அதை பிடித்து தூக்கி விடாமல் இருப்பாரா? அது வந்து இது ஆட்டை விட மனிதர் எவ்வளவோ மேலானவர். ஆகவே ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வதே முறை. என்ன ஐயா, அந்த இயேசுவை தலகுனிய வைப்பேர்னு பார்த்தா நீர் தலகுனிஞ்சு நிக்கிறீரு. என்ன ஐயா செய்யறது? கேட்க முடியாத அளவுக்கு பதில கூறி வாய் அடைச்சிட்டாரே. அங்க பாரு, அந்த கை சூம்பின மனுஷனை இயேசு குணமாக்க போறாரு. ஐயா, உமது கையை நீட்டும். அவர் சொன்ன மாதிரி அவன் கையை நீட்டினதும் கை குணமாயிருச்சே. இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? வாங்க ஐயா போயிடலாம். இறை இயேசுவின் காலத்தில் சட்டத்திட்டங்களை சம்பிரதாயங்களை கண்மூடித்தனமாக கையாண்டு மக்களை வதைத்து வந்தனர்.
இன்றும் அத்தகைய நிலை நம்மிடையே நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இத்தகைய கண்மூடித்தனமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளாக மாறி நம்மை எவ்வாறெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன. பங்கஜா, பங்கஜா! அடடே கற்பகமா, வா வா. எங்கயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காப்ல இருக்கு. ஆமா, பையனோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணுமே, அது விஷயமா தான் பையனோட வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். பையன் ஆட்டோ பிடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். அவன் வந்த உடனே புறப்பட வேண்டியதுதான். என்ன பங்கஜம், நல்ல காரியமா போற, நேரங்காலம் பார்த்து போறது இல்லையா? என்ன சொல்ற கற்பகம், ராகு காலத்துல புறப்பட்டு இருக்கிய பங்கஜம். எல்லாத்துக்கும் நேரங்காலம்னு பாத்துட்டு இருந்தா எப்படி கற்பகம்? நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், உனக்குதான் இதுல எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லையே. அதனாலதான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்காளே புஷ்பா, அவ அக்கா மகனுக்கு போன மாசம் கல்யாணம் ஆச்சே, ஞாபகம் இருக்கா? ஆமா, கல்யாணத்துக்கு போகணும்னு என்கிட்டதான் வைர நெக்லஸ் வாங்கிட்டு போனா. அந்த பையன், அதான் புஷ்பாவோட அக்கா பையன், நேத்து ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இதனா எதிர்பார்த்ததுதான். என்ன சொல்ற கற்பகம், அந்த பொண்ணு ஜாதகம் சரியில்லை, செவ்வா தோஷம், செய்யறத யோசிச்சு செய்யுங்கன்னு நானும் எவ்வளவோ சொன்னேன், கேக்கலையே. அந்த பொண்ணோட தோஷம் பையனை அடிச்சிருச்சு. அப்படியா? நீ சொல்றத கேக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆமா, நீ பொண்ணு பார்க்க போனதே ஒரு செவ்வாய்க்கிழமை தானே, பொண்ணு பார்க்க நல்ல நாள் பார்த்தப்போ. ஏன் கற்பகம், என் பையனுக்கு பார்த்த பொண்ணுக்கும் ஏதாவது தோஷம் இருக்குங்கிறியா? யார் கண்டா, அது அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். ஐயோ, ஜாதகத்தை பாக்கலையே. அதையெல்லாம் பார்க்காம யாராவது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்களா? இப்ப என்ன பண்றது கற்பகம்? பங்கஜம், நல்ல நாள், கிழமை, ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்க பார்த்து ஏற்படுத்தினது, அதுல எல்லாம் அர்த்தம் இல்லாம போகாது. சரி சரி, புறப்பட்டது புறப்பட்டுட்ட, போயிட்டு வா. நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த வாரம் ரேஷன் வாங்க பணத்துக்கு உன்னை நம்பிதான் இருக்கேன், மறந்துடாத. வரட்டுமா? சரி கற்பகம். அம்மா, ஆட்டோ வந்தாச்சுமா, புறப்படுங்க, போலாம். வேண்டாம் சுரேஷ், நாளைக்கு போய்க்கலாம். என்னம்மா திடீர்னு? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாள் நல்லா இல்ல. என்னம்மா திடீர்னு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு ஆரம்பிச்சிட்டீங்க? வேண்டாண்டா, வேணாம், சொன்னா கேள. சரி சரி, உங்க இஷ்டம். அப்புறம் சுரேஷ், பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட ஜாதக குறிப்பை கொஞ்சம் வாங்கிட்டு வாயே. ஜாதகமா, என்ன விளையாடுறீங்களா? இல்லடா, பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குமான்னு பாக்கணும். கற்பகத்துக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சான், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததால மாப்பிள்ள ஒரே மாசத்துல செத்து போயிட்டானா. போங்கம்மா, குருவி உட்கார பணம் பழவிடன்னு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அத போய் பெருசா என்னமோ. உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, இதெல்லாம் பெரியவங்க காலா காலமா பாத்துட்டு வர விஷயம். அப்படின்னு அந்த கற்பகம்மா சொன்னாங்களா? அவங்க சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கலாம்ல. ஆமா, பொல்லாத அர்த்தத்தை கண்டுட்டீங்க. ஏமா, பொண்ணு பார்த்து நிச்சயத்தும் முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வேண்டிய இந்த நேரத்துல போய் ஜாதகத்தை பாக்கணும்னு சொன்னா நல்லா இருக்கு. சும்மா பாக்கறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இப்ப அத பாக்குறதுனால என்ன பிரயோஜனம், கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்ன? ஒரு ஆத்ம திருப்தி தாண்டா. போங்கம்மா, என்னால இப்ப போய் அவங்க கிட்ட ஜாதகம் ஜோசியன்னு எதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி, நான் போறேன். அம்மா போடா. கற்பகம் பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்ன சம்பந்தி அம்மா, வந்ததுல இருந்து பேசாம இருக்கீங்க, கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க கூட வந்திருக்கிறவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவங்க கற்பகம், எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு ஒரு நாள் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்னங்க, பாத்துட்டா போச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே. என்ன சொல்றீங்க? சொல்லேன் பங்கஜம், பேசாம உட்காந்துருந்தேன் எப்படி? சொல்றேன். அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணோட ஜாதக குறிப்பு இருக்க. ஜாதகமா, என்ன திடீர்னு ஜாதகம் கேக்குறீங்க? அதுங்க, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், அதனால நல்லது கெட்டது பார்த்து செய்யறதுதானே நல்லது. எல்லாம் முடிஞ்சு போய் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய இந்த சமயத்துல ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு ஆத்ம திருப்திக்கு தான். கடவுள் நம்பிக்கை போதாதா, ஜாதகத்தை எல்லாம் ஏன் நம்பிக்கிட்டு? அதெல்லாம் இருக்கட்டுங்க, பொண்ணோட ஜாதகம் இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல பங்கஜம். இவங்க எதையும் மறைக்கிறாங்க. என்ன சொல்ற,
சுத்தி வளைச்சு வளவளன்னு பேசுறதுல இருந்தே தெரியல இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. செய்யறத யோசிச்சு செய். சரிங்க, அப்ப நாங்க வரோம். அப்ப பொண்ணு ஜாதக விஷயமா தான் வந்தீங்களா? அப்படின்னு இல்ல, சும்மா வந்தோம். கல்யாண தேதி? நான் யோசிச்சு சொல்றேன். அம்மா, அம்மா. என்ன சுரேஷ்? நீங்க கல்யாணத்துக்கு எப்பதான் தேதி குறிக்க போறீங்க? ஏண்டா? இன்னைக்கு கூட பொண்ணோட அப்பா என் ஆபீஸ்க்கு போன் பண்ணி நாளாகுது இன்னும் எதுவுமே செய்யாம இருக்கீங்களேன்னு கேக்குறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அம்மா, உங்களை அந்த கற்பகம் நல்லா போட்டு குழப்பிருக்காங்க. அனுபவப்பட்டவங்க சொல்றதுல அர்த்தம் இல்லாம இருக்காது. அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகமே இல்லேன்னு சொல்றாங்களாமா? அதனாலதான் சந்தேகமும் குழப்பமும் அதிகமாகுதுரா. பங்கஜா, பங்கஜா. உங்க ஃப்ரெண்டு அந்த கற்பகம் வந்தாச்சு, இப்ப என்னத்த சொல்லி குழப்ப போறாங்களோ. ஐயோ, நீ சும்மா இருடா. கற்பகம் பாபா, என்ன விஷயம்? என்ன இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு ரேஷன் வாங்கணும், அதுக்கு பணத்துக்கு உன்னதான் நம்பி இருக்கேன்னு போன வாரமே சொன்னேனே. அடடே, மறந்தே போயிட்டேன் பாத்தியா. இருவரேன். என்னம்மா கடனா? ஆமாண்டா, ரேஷன் வாங்க 200 ரூபாய் கடன் கேட்டிருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை கடன் கொடுத்தா வீட்டு செல்வம் வெளியே போயிடும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா. அப்புறம் ஏன் இன்னைக்கு கொடுக்குறீங்க, நாளைக்கு கொடுத்துக்கலாமே. ஐயோ, என்ன தம்பி நீ, இன்னைக்கு விட்டா அப்புறம் நான் எப்ப ரேஷன் வாங்குறது? என்னங்க நீங்க, அதுக்காக வெள்ளிக்கிழமை கடனை கொடுத்துட்டு நாளைக்கு எங்களை கஷ்டப்பட சொல்றீங்களா? ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை பொண்ணு பார்த்துட்டோமேன்னு எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அது என்ன பெரிய விஷயம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவரை தாண்டி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன பண்ணிட முடியும்? அப்ப வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கடன் கொடுக்கலான்னு சொல்றீங்க? அது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு நாள் கிழமையெல்லாம் பாத்துட்டு இருக்க வேண்டாமே. ஓஹோ, உங்க அவசரத்துக்கு நாலு கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம், மற்றவங்களுக்கு பார்க்கணும். அது அது வந்து என்ன சுயநலங்க, 200 ரூபாய் காசுக்காக உங்க நம்பிக்கை சம்பிரதாயத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டீங்களே. கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுல மூட நம்பிக்கைகளை பெருசுபடுத்தி ஒரு பெண்ணோட வாழ்க்கையே கெடுக்க பாக்குறீங்களே, என்னங்க நியாயம்? நான் ஏன் கெடுக்கிறேன்? ஏதோ எனக்கு பட்டதான் சொன்னேன். நான் தான் சொன்னேன், உங்க அம்மா எதுக்காக கேட்கணும்? பாத்தீங்களாம்மா, உங்களுக்கு சொல்றதையும் சொல்லி கொடுத்துட்டு அதை கேட்ட உங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஜாதகம் கேட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. தப்புதான்ப்பா, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிருந்தேன். பங்கஜம், நான் கேட்ட பணம் கொடுத்து அனுப்புங்கம்மா. கற்பகம்மா, இனிமேலாவது இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளை பரப்பி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. மனித மாண்பை குலைக்கும் சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் ஒழிய வேண்டும். அவ்வாறு ஒழிய வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசுவை போல் அவைகளை எதிர்த்து போராட வேண்டும்.